விஷச்சாராயம் குறித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். இனி இதுபோன்ற சம்பவம் நிகழாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம முன்னெச்சரிக்கை ஏற்பாடுல கொடுத்துருக்கோம்? இல்லை, எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே அரசு மருத்துவக் கல்லூரியில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பல்வேறு ஹாஸ்பிட்டல்ஸும் மெடிக்கல் டீம்ஸ் வந்திருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. எல்லா பேஷண்ட்டையுமே தனி டாக்டர்ஸ் 24/7 கண்காணிக்கிற மாதிரி அனைத்து வசதியோடு ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கள்ளச்சாரம் வித்தவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துங்க சார்? எத்தனை பேர் அரெஸ்ட்டில் இருக்காங்க? அது வந்து சிபிசிஐடி என்கொயரியில் இருக்க, போலீஸ் விரிவான அறிக்கை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து இறந்தவங்க பாடி இங்கே இருக்குது, எந்த மாதிரியான அடக்கம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் வந்துட்டு இருக்கு சார்? இங்கே வந்து மாநகராட்சி மூலமாக, இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி மூலமாக அதுக்குள்ளே க்ரிமேஷன் பண்ணுறதுக்கும் பெரியல் பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்கோம். எல்லா அனைத்து பொருட்களும் மாநகராட்சி மூலமாகவே வாங்கி கொடுக்க ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். கள்ளக்குறிச்சியில் இனிமேல் சாராயம் வித்தால் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோம், அதை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஏற்பாடு? கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த விதமான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.